அரசாங்கமும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேட்டுப்பாளையத்தில் நான் பாக்குறேன், இங்க பெருமாள் கோயில் உண்டு, சிவன் கோயில் உண்டு, மசூதி உண்டு, சர்ச் உண்டு. ஆனால் எல்லோரும் நாம் தமிழர்களாக இந்தியர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார். அதற்கு காரணம் அடிநாதமாக இருக்கிற அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தை எடுத்துவிட்டு மத மோதலை உருவாக்கி தமிழ் மொழியை புறக்கணித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாம தமிழ்நாட்டில் எந்த ஆபத்து வந்தாலும் திரும்பி பார்க்காத மோடி இன்றைக்கு 5 முறை வந்து விட்டார், இன்னும் 5 தடவை வரப்போறார். எதுக்கு? எதையும் கையாத. அப்போ இந்தியா முழுக்க ஒரு ஆபத்து, அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து. அரசியல் சட்டம் இல்லை என்றால் இந்தியா உடைந்து போகும். அப்ப இந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றிய வேலை அண்ணாவுக்கு இல்ல, கலைஞருக்கு வரல. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த மாமனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மாமனிதர் தமிழ்நாட்டையும் காப்பாற்றும். 3 ஆண்டுகள் ஆட்சி, வளமான ஆட்சி முடிச்சுட்டு இதற்கு பிறகு வடபுலத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பயந்து சாகிறாங்க. கெஜ்ரிவால் தலைநகரத்துடைய முதலமைச்சர் ஜெயிலில் இருக்கார். சிபு சோரன் அவருடைய பிள்ளை ஜார்க்கண்ட் மாநிலத்துறை அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவான்னு தெரியல. இவ்வளவு பேர் பயந்து போயிருக்கிற போது நமக்கேண்டா வந்து மோடியை பேசுவானேன்னு சொன்ன போது, இந்தியா கேடு விட்டா போனான் சொன்ன போது ஒரே ஒரு குரல், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர், அவர்தான் இந்தியாவை காப்பாற்றுவேன், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவேன், இந்த மதவாத சக்தியை ஊழலை ஒழித்து கட்டுவேன் என்று சொன்ன மாநில கட்சியுடைய ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். அதுக்காக தான் உங்களை கும்பல். நீங்க வந்திருக்கிற கூட்டம் என்ன? இந்த ஆட்சியை அங்கீகரிக்க வேண்டும், மதவாதத்தை ஊழலையும் மோடியையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த வீர ஆவேசத்தோடு வந்திருக்கிறீர்கள். அதனாலதான் மேட்டுப்பாளையத்தில். எனவே தலைவர் எடுத்திருக்கின்ற அந்த தலையாய விரதத்தை, பணியை முடிப்பதற்கு அவரால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற எனக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று உங்களின் ஒவ்வொருவரின் பொற்பாதத்தையும் தொட்டு வணங்கி கேட்டு